செகண்ட் ஸ்ட்ரீம் சேனல் வந்து இருக்குது கல்வி பாட் அதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலான விஷயங்கள் இதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ஜென்ரலான ஸ்டடி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த சேனல் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம கம்பெனி யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த சேனலுக்கான லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நண்பர்களே இருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் லெவல் ஸ்டாண்டர்ட் தமிழ்க்கான டால்ஃபின் கைட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாதிரி ரீமாடிஃபிகேஷன் பண்ணி அதாவது ஒரு மாறுபாடுகள் ஒரு சில மாறுபாடுகள்லாம் பண்ணி தான் வந்து இந்த ஒரு வெர்ஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து டால்ஃபின் கைடு வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்துக்கு வந்து ஒன்று போட்டிருந்தேன் இப்போ ரீசெண்டாக தமிழ் ஸ்டை மெட்டியலும் போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் இருக்கும் அது டூ தௌசண்ட் நைன்ட்டின் டூ டுவெண்ட்டி அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளது ஸோ அதில் வந்து உங்களுக்கு அதிகமாக பேஜஸ் கொடுக்கல ரொம்ப சின்ன சாம்பிளாக இருந்துச்சு பட் இது உங்களுக்கு அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஃபுல் கெயிலில் வந்து உங்களுக்கு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி கிட்டத்தட்ட பாதி ஒரு நூற்றி பதினோரு பக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த செய் செயறை அப்புறம் வந்து இயல் இந்த மாதிரி எல்லாமே தனியாக ஒவ்வொரு இயல்வாயாக வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து பா படிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கைடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து போய்கிட்டே இருக்கும் முந்நூறு பக்கம் தாண்டி போய்கிட்டிருக்கும் பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நூற்றி பதினோரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் கொஞ்சம் குறையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லாம் அண்ட் லாஸ்ட்டில் உங்களுக்கு கொஷின் பேங்க் அரசு பொதுத்துறை ரெண்டாயிரத்தி இருபதோட அந்த கொஷின் பேங்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நூற்றி பதினோரு பக்கங்களில் ஏதாவது ஒரு சில பக்கங்கள் தவிர்த்து மற்ற அதிக பக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால தான் இது போட்டிருக்கேன் ஸோ முதல்ல எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனப்பாட பாடல்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த இயல் அந்த மொத்தமாக அந்த தமிழ் புக்கில் உள்ள மனப்பாட பாடல் எல்லாமே இருக்கும் அதுக்கு கீழே அதுக்கான விஷயங்கள் அதை எழுதினவங்க யார் தலைப்பு அதற்கு விஷயங்கள் கொடுத்துருவாங்க ப்ராக்கெட்ல அதாவது எடுக்கக்கூடிய வந்து உங்களுக்கு இந்த இந்த மனப்பாட பகுதியில் இந்த கொஷின் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் இதுக்கப்புறம் முக்கியமானது பாடப்பகுதியும் ஆசிரியர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயுள்ளேயும் ஒவ்வொரு செயலுக்கும் ஆசிரியார் ஒவ்வொரு உரைநடைக்கும் ஆசிரியார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துணைப்படத்துக்கும் ஆசிரியார் இந்த மாதிரி ஒரே பேஜில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது டக்குன்னு ஒரு எக்ஸாக்கும் பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நேரடியாக பாடம் ஆரம்பிக்கும் இயல் ஒன்று இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும் ஃபஸ்ட் புக்கில் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இயல் ஒன்றில் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது அதில் பேஜஸ்லாம் கட் பண்ணல சுராசாம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அங்கே கட் பண்ணி விட்டுருப்பாங்க பட் இது அப்படி இல்லை வரிசையாக நூற்றி பதினோரு பக்கம்னா முதல் நூற்றி பண்ணி ஒரு பக்கம் ஃபுல் எத்தையும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் நீட்டாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் இயல் ஒன்றில் உள்ள புத்தக வினாக்கள் அதாவது புக் பேக்கில் உள்ள அந்த கொஷின்ஸுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இயல் ஒன்றுங்கும் போது உங்களுக்கு எல்லாமே சேர்த்து இது வந்து இலக்கணம் ஒரு நடைத்தன படம் எல்லாம் சேர்த்துருக்கு அண்ட் நம்ம ஏப்பம் இருக்கும் இல்லையா புக்கில் அதுவும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் கொடுத்துருப்பாங்க ஸோ இது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புக் பேக் நம்ம ஏப்பமில் உள்ளது இது போக அடிஷ்னல் இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல கைடாக இருக்கும் ஃபுல் கைடு இல்லை இது சாம்பிள் தான் ஃபுல் கைடு வேணும்னாலும் பார்த்து பார்த்துக்கலாம் ஆல்ரெடி கவிமணி அப்படின்ட்டு ஒரு ஃபுல் கைடு மேற்கூரி பப்ளிகேஷன்லேருந்து வந்துருந்தது ஸோ அதை நான் போடுறேன் அதை பார்க்கலாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது வந்து நானூறு பக்கங்கள் தாண்டி போகும் ஃபுல் கைடு பிடிஎஃப்பாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட் இது அப்படி கிடையாது இது உங்களுக்கு மொத்த கைடு முன்னூறு பக்கம் வரும் சாம்பிள் தான் போட்டிருக்காங்க ஒரு முந்நூறு பக்கம் மொத்தம் முன்னூறு பக்கத்தில் ஒரு நூற்றி பதினோரு பக்கம் கிட்டே இருக்குது ஸோ பார்த்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதில் வந்து ஒரு சில ஒரு ஏழு உள்ள விஷயங்களும் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி தான் எல்லா ஏழுக்கும் இருக்கும் எல்லா புக் விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக படிச்சுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய அட்டவணைப்படுத்தின விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இது இருக்கும் ஸோ மறக்காமல் கீழே பீடிஎஃப் எங்களுக்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லை இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க இந்த மெட்டீரியல் பற்றின விஷயங்கள் இந்த வீடியோ பற்றின விஷயங்கள்